ஜாலில் நேற்று இரவு கடும் பரபரப்பு. பிரபல கூட்டமைப்பு உறுப்பினரின் வீட்டிற்குள் குதித்து கடும் வாழ்வெட்டு. ஆபத்தான நிலையில் வைத்திய சாலையில். அம்பாறை மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விபத்துக்குள்ளாகி உயிரிழப்பு. தொடரூந்தில் மீட்கப்பட்ட குழந்தை, பெற்றோருக்கு திருமணம், நீதவான் பிறப்பித்துள்ள உத்தரவு. உறவை முறித்த ஜுவதி, யாழில் நீதிபதி முன் காதலியை ஓங்கி அறைந்த காதலன். பெரும் பாதுகாப்புடன் யாழ் வருகிறார் ஷவேந்திர சில்வா. விவசாயிகளுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி, நாட்டை வந்தடைந்த முக்கிய பொருள். தமிழ் அரசியல் கைதி பொது மன்னிப்பில் விடுதலை. ஊடகவியலாளர் சண்முகம் தவசீலனுக்கு கொலை அச்சுறுத்தல். இலங்கையில் தங்கத்தின் விலை மேலும் குறையும் என காத்திருந்தவர்களுக்கு அதிர்ச்சி, இன்று பதிவான நிலவரம். யாழ்ப்பாணம் வலிகளுக்கு பிரதேச சபையின் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் செல்வராசா மற்றும் அவரின் மனைவி ஆகியோர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இரவு 8:30 மணியளவில் கோப்பாய் மானிப்பாய் வீதியில் அமைந்துள்ள அவரின் வீட்டிற்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், ஆலய திருவிழாவில் கலந்து கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது பிரதேச சபை உறுப்பினரையும் அவரின் மனைவியினையும் பின்தொடர்ந்த மூவர் அவர்களின் வீட்டிற்கு முன்பாக வழிமறித்து மனைவி அணிந்திருந்த தங்க நகைகளை அறுக்க முற்பட்டுள்ளனர். இதன்போது பிரதேச சபை உறுப்பினரும் மனைவியும் நகைகளை அறுப்பதை தடுக்க முற்பட்ட போது அவர்கள் இருவர் மீதும் வாளால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதைத் தொடர்ந்து அங்கு திரண்டவர்கள் இருவரையும் மீட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் மேலதிகமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பொடியப்பு பியசேன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்துள்ளார். இன்று காலை 6:45 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த அவர் பொத்துவில் அக்கறைப்பற்று பிரதான வீதியில் சென்ற பஸ் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானார். இந்நிலையில் குறித்த விபத்தில் படுகாயமுற்ற அவர் கல்முனை ஆதார வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீனக்கையா தொடர்வந்தில் சிசு ஒன்றை கைவிட்டுச் சென்ற பெற்றோரிடமே குழந்தையினை ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கொழும்பு கோட்டை நீதவான் திலின கமகே கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் பணிப்பாளருக்கு இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். பிணை வழங்கப்பட்ட பின்னர் சந்தேக நபர்களான இளம் தம்பதியினருக்கு திருமணம் நடைபெற உள்ளதாகவும், அதன் பின்னர் குழந்தையினை கவனித்துக் கொள்ள தயாராக இருப்பதாகவும் சந்தேக நபர்கள் சார்பில் முன்னிலையாகியிருந்த சட்டத்தரணி லஷான் டயஸ் தெரிவித்த விடயங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்த நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். டிஎன்ஏ அறிக்கையினை பெற்றுக்கொள்வதற்கு குழந்தை மற்றும் சந்தேக நபர்களை எதிர்வரும் 21ஆம் தேதி அரச பரிசோதகர் முன்னிலையில் முற்படுத்துமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் நீதிமன்றத்திற்குள் வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது நீதிபதியின் முன்பாக முன்னாள் காதலியின் கன்னத்தில் அறைந்த இளைஞனை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் மல்லாகம் நீதிமன்றத்தில் நடைபெற்றுள்ளது. சம்பவத்தில் ஆவணங்கால் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த 26 வயதான இளைஞன் ஒருவரே 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த இளைஞர் பக்கத்து வீட்டு யுவதியுடன் காதல் வசப்பட்டுள்ளார். இருப்பினும் பின்னர் அவருடைய நடத்தியால் அதிருப்தியுற்ற யுவதி காதல் உறவை நிறுத்தி கொண்டார். எனினும் இளைஞன் விடாக்கண்டனாக யுவதிக்கு தொல்லை கொடுத்ததோடு துன்புறுத்தல்களிலும் ஈடுபட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து சம்பவம் தொடர்பில் அச்சுவேலி போலீசாரிடம் முறையிடப்பட்டதைத் தொடர்ந்து இளைஞன் கைது செய்யப்பட்டு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார். நீதிமன்ற வழக்கு விசாரணையின் போது எதிராளி சாட்சியம் அளித்துவிட்டு வரும்போது சந்தேக நபர் நீதவானின் முன்பாக யுவதியின் கன்னத்தில் ஓங்கி அறைந்து உள்ளார். அதனைத் தொடர்ந்து இளைஞன் மீது பாலியல் துன்புறுத்தல், நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யுமாறு நீதவான் கட்டளையிட்டதோடு அவரை 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்கவும் உத்தரவிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நாவற்குழியில் உள்ள விகாரையில் இடம்பெறும் நிகழ்விற்கு நாளைய தினம் ஷவேந்திர சில்வா வருகை தரவுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இந்நிலையில் நாவற்குழியில் அமைந்துள்ள விகாரையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பகுதியில் இடம்பெறும் நிகழ்விற்கே முப்படைகளின் பிரதானி ஷவேந்திர சில்வா வருகை தரவுள்ளார். இவ்வாறு ஷவேந்திர சில்வா வருகை தருகின்ற நிகழ்விற்கு தென்னிலங்கையிலிருந்து 128 பௌத்த பிக்குகள் அழைத்து வரப்படுகின்றனர். மேலும் இந்த நிகழ்வுகள் நாளை காலை முதல் பிரித்தோதுதல் மற்றும் விசேட பூஜை ஏற்பாடுகள் என மிகப்பெரும் ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன.
மூன்று பயிர்ச்செய்கை காலங்களின் பின்னர் முதன்முறையாக இந்நாட்டு விவசாயிகளுக்கு நெற்செய்கைக்கு தேவையான சேற்று உரம் ஏற்றிய கப்பல் ஒன்று இன்று அதிகாலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. அந்த கப்பலில் 36,000 மெட்ரிக் டன் டிஎஸ்பி உரம் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதோடு எதிர்காலத்தில் இதேபோன்ற மேலும் ஒரு சேற்று உரத்தை ஏற்றிய கப்பல் நாட்டை வந்தடைய உள்ளது. ஐநா உணவு மற்றும் விவசாய அமைப்பு மற்றும் USAID நிறுவனங்களின் பங்களிப்புடன் இந்த சேற்று உரம் வழங்கப்பட்டுள்ளது. 2022 மற்றும் 2023 பெரும்போகத்தில் நெற்பயிர் செய்கையினை மேற்கொண்ட அத்துடன் 2023 சிறுபோகத்தில் நெற்செய்கை மேற்கொண்டாலும் இல்லாவிட்டாலும் நாட்டில் உள்ள 1,200,000 நெற்செய்கையாளர்களுக்கும் இந்த சேற்று உரத்தை இலவசமாக வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அத்துடன் விவசாய திணைக்களத்தின் பரிந்துரைக்கமைய ஒரு ஹெக்டேருக்கு 55 கிலோகிராம் வீதம் இந்த உரம் இலவசமாக வழங்கப்படும் என்றும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 15 ஆண்டுகளில் தமிழ் அரசியல் கைதியாக சிறைப்படுத்தப்பட்டிருந்த சுயாதீன ஊடகவியலாளரும் எழுத்தாளருமான செல்லையா சதீஷ்குமார் விடுவிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் அண்மையில் விடுதலை செய்யப்பட்ட சதீஷ்குமார் சிறைச்சாலையிலிருந்து வெளியேறியுள்ளார். சதீஷ்குமாரின் விடுதலை தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் கடிதம் இன்றைய தினம் மெகசின் சிறைச்சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்தே அவர் சிறைச்சாலையிலிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களை ஏற்றாமல் சென்ற பேருந்துகள் தொடர்பில் செய்தி வெளியிட்ட எமது பிராந்திய செய்தியாளர் ஊடகவியலாளர் சண்முகம் தவசீலனுக்கு மட்டக்களப்பு இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர் ஒருவரால் கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் ஊடகவியலாளரால் மாங்குளம் காவல் நிலையத்தில் முறைப்பாடொன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் பின்னணியில் கடந்த 15ஆம் தேதி இரவு 8:47 ஊடகவியலாளர் சண்முகம் தவசீலனுக்கு தொடர்பை ஏற்படுத்திய மட்டக்களப்பு இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர் ஒருவர் ஊடகவியலாளரை கெட்ட வார்த்தைகளால் திட்டி கொலை அச்சுறுத்தல் விடுத்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஊடகவியலாளர் சண்முகம் தவசீலனால் நேற்று மாங்குளம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமது சேவைகளை சரியாக செய்யாது ஊடகவியலாளர்களை அச்சுறுத்தும் இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கோரியே இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதோடு உரிய தரப்புகள் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. இலங்கையில் தங்கப்பவுனொன்றின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக தங்கத்தின் விலை வரலாறு காணாத விலை உயர்வை அடைந்திருந்தது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் 22 கரட் தங்கப்பவுனொன்று வரலாறு காணாத வகையில் உயர்ந்து 2,00,000 ரூபாயை எட்டியிருந்தது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் கடந்த கிழமையளவில் 22 கரட் தங்கப்பவுனொன்றின் விலை 1,40,000 என்ற பெறுமதிக்கு குறைந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த விலை வீழ்ச்சியானது ஒரு சில நாட்கள் மாத்திரமே காணப்பட்ட நிலையில் தற்போது தங்கத்தின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. தொடர்ந்தும் தங்கத்தின் விலை குறையும் என தங்க ஆபரணம் வாங்குவதற்காக காத்திருந்தவர்களுக்கு தற்போது மீண்டும் பழைய விலைக்கே தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறான சூழலில் கொழும்பு செட்டியார் தெரு தகவல்களின் அடிப்படையில் இன்றைய தினம் 24 கரட் தங்க பவுனொன்றின் விலையானது 1,88,000 ரூபாயாக பதிவாகியுள்ளது. ஜாலில் நேற்று இரவு கடும் பரபரப்பு. பிரபல கூட்டமைப்பு உறுப்பினரின் வீட்டிற்குள் குதித்து கடும் வாழ்வெட்டு. ஆபத்தான நிலையில் வைத்திய சாலையில். அம்பாறை மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விபத்துக்குள்ளாகி உயிரிழப்பு. தொடரூந்தில் மீட்கப்பட்ட குழந்தை. பெற்றோருக்கு திருமணம், நீதவான் பிறப்பித்துள்ள உத்தரவு. உறவை முறித்த ஜுவதி. யாழில் நீதிபதி முன் காதலியை ஓங்கி அறைந்த காதலன். பெரும் பாதுகாப்புடன் யாழ் வருகிறார் ஷவேந்திர சில்வா. விவசாயிகளுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி. நாட்டை வந்தடைந்த முக்கிய பொருள். தமிழ் அரசியல் கைதி பொது மன்னிப்பில் விடுதலை. ஊடகவியலாளர் சண்முகம் தவசீலனுக்கு கொலை அச்சுறுத்தல். இலங்கையில் தங்கத்தின் விலை மேலும் குறையும் என காத்திருந்தவர்களுக்கு அதிர்ச்சி. இன்று பதிவான நிலவரம். We'll be right back.